அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பனம்பழத்திலிருந்து சுவையான இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இது மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு பனம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பனம்பழத்தோட தோலை சுற்றியும் உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபாக தோலை உரித்து எடுத்துக்கோங்க. தோலை உரித்து எடுத்ததுக்கப்புறம் அதனோட ஃப்ளஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ளஷில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த பனம்பழத்தில் இருக்கிற சதைகள் வந்து தண்ணியில் கரைஞ்சி வரும். நல்லா புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் இதை நல்லா கரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. அப்போது அந்த பனம்பழத்தில் இருக்கிற சதைப்பாகும் ஃப்ளஷ் வந்துட்டு தண்ணியில் கரையும். இப்போ நம்ம அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் இந்த பனம்பழ ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் நல்லா பழுத்த மாம்பழ கலரில் சூப்பராக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போது இது கூட நம்ம இந்த தண்ணிக்கு இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 கையளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த தண்ணிக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை இந்த பனம்பழ ஜூஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பனம்பழ ஜூஸ் ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சது, இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான பனம்பழ இனிப்பு போண்டா தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.